ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய கேப்டனான விராட் கோலி தற்போது டெஸ்ட் போட்டிகளில் மகேந்திர சிங் தோனியோட மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் முறியடிச்சிருக்காங்க. தற்போது அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி விராட் கோலி ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்திய கிரிக்கெட் அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகள் ஆகிய தொடர்களில் விளையாடி வந்தாங்க. ஒரு நாள் மற்றும் T20 தொடர் முடிவடைந்த நிலைமையில அது இரண்டையுமே இந்திய அணி கைப்பற்றிருந்தாங்க. தற்போது கடைசியா டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்லையும் பாத்தீங்கன்னா இந்திய அணி இரண்டு போட்டிகளிலுமே வெற்றி பெற்று வெஸ்ட் இண்டீஸ் அணியை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலமா இந்திய அணிக்காக சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் மிகவும் வெற்றிகரமான கேப்டன் அப்படின்ற பெயரை தற்போது விராட் கோலி பெற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி தான் இந்த இடத்துல இருந்தாரு. அவர் 60 போட்டிகளுக்கு கேப்டனா இருந்து 27 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்திருந்தாரு. தற்போது விராட் கோலி 48 போட்டிகளிலே அந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு. 3வது இடத்துல சௌரவ் கங்குலி இருக்காரு. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த வெற்றிகரமான கேப்டனா மகேந்திர சிங் தோனி பார்க்கப்படுறாரு. தற்போது அவருடைய சாதனையை கேப்டனா இருந்து விராட் கோலி முறியடிச்சிருக்காரு. இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஒரு பேட்ஸ்மேனா விராட் கோலி ஜொலிக்க விட்டாலும் கூட கேப்டனா இருந்து பல்வேறு சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இது பத்தி விராட் கோலியிடம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தற்போது இது போல ஒரு மிகப்பெரிய முக்கியமான சாதனையை நான் செய்திருக்கிறதுக்கு காரணம் அணியில் உள்ள பந்து வீச்சாளர்கள் தான். அவங்க மட்டும் அணியில இல்லைனா இது போன்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை நான் செய்திருக்கவே முடியாது. ஒரு அணிக்கு கேப்டனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி கேப்டன் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கும். மற்றபடி அணியோட வெற்றிக்கு எல்லாமே கூட்டு முயற்சிகள் தான் காரணம். அதே போலதான் இந்த போட்டிகள்ல பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் அப்படின்னு எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டு நாளை நாள்ல ஆட்டத்தை முடிச்சோம். அணியில் இடம் பிடிச்சிருக்கும் இளம் வீரரான ஹனுமா விகாரி ரொம்ப அருமையா விளையாண்டாரு. டிரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து அவருடைய ஆட்டத்தை பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தனக்கு எதற்காக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத அவர் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு ஹனுமா விகாரிய பாராட்டி பேசினாரு. அதே போல பந்து வீச்சாளர்கள்ல இஷாந்த் சர்மா, முகமது ஷமி, ஜடேஜா, பும்ரா போன்ற அனைத்து பவுலர்களுமே ரொம்ப அற்புதமா பந்து வீசினாங்க. இது போன்ற சிறப்பான திறமை வாய்ந்த பவுலர்கள் மட்டும் அணியில இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த சாதனையை நான் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு விராட் கோலி ரொம்பவே பெருமிதமா பவுலர்களை பாராட்டி பேசியிருக்காங்க. விராட் கோலியுடைய இந்த பேட்டி தற்போது ரசிகர்கள் எல்லாருமே விராட் கோலியை பாராட்டி தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.